சட்டம் ஒழுங்கு நல்லா, சரி சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க கலைஞர் டிவி நான் கேட்டு. இப்ப கூட என் கட்சியில கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வண்டி வாங்கின கார், உடனே அதை கூட சொல்லுவாங்க திமுக கட்சிக்காரங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கு, இதான் சொல்றேன். ஆளாளுக்கு அவங்கவுங்க பஞ்சாயத்தை பேசணும், டிவிக்கு முன்னாடி அவங்கவுங்க சொல்லணும்னா நான் எங்கதான் கொடுத்தா வாங்க சும்பா உடனே பரப்புறதானே. உடனே பாத்தியா விஜயகாந்த் பெரிய கார் வாங்கினாரு, ஒருவேளை இந்த கார் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. நீங்க எதிர்கட்சி எதிர்கட்சி இருக்க கூடாது, எம்எல்ஏ விலைக்கு வாங்கடான்னு நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு எனக்கு கூட்டணி சேர்ந்துருந்தான். ஓ கூட்டணி கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டு ரோடு போட்டீங்களா, தண்ணி ஒழுங்கா வருதா, எல்லாம் நானே சேர்த்து விடுறேங்க. எதற்கு நீங்க போய் போராடி அஞ்சு கோடி பத்து கோடினு சொல்றாங்க, கொடுத்த பத்தையாப்பாங்க, சாட்சி இருக்கா, சாட்சி இருக்கானு கேப்பாங்க. ஆனா உன்னான அந்த மந்திரிக்கு ஒரு மூணு நாலு பேர் உடனே முன்னாடி என் கல்யாண மண்டபமே இடிபட்டு இருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு இவங்கன்னு ஒரு படம் மாதிரி வந்துருக்கோம். சாட்சி இருக்கா, சாட்சி சாட்சி நான் கேட்டது சாட்சி இல்ல, சாட்சி சொன்னா பத்தி பேச மாட்டாங்க. தொடர்ந்து முடிவு பெற்றது சட்டமன்றம் அதிகம் நடக்கும், வேற என்ன பண்றது இருக்காத. நான் சட்டமன்றத்துல போனது சினிமா ரொம்ப புகழ்ந்தா ரொம்ப திட்டினா காதல் ரத்தம் வரும்பாய் அந்த மாதிரிதான் ரத்தம். இதை எதுக்குடா என்ன புகழ்ந்துகிட்டு இருக்க நம்ம சட்டமன்றம் போறோம். இல்ல போன தடவை ஜெயலலிதா எத்தனை தடவை வந்திருப்பாங்க கொங்கபுரத்தில், நீங்க சொல்லுங்க எத்தனை தடவை ஏழு தடவை ஏழுதலை எதுக்காக வந்தாங்க? அவங்க மாத்திரம் ஒன்றரை மணி நேரம் பேசுறாங்களா மாதிரி கேட்டிருக்காமல ஒரு பத்து நிமிஷம் டெல்லிக்கு போனவங்க அது மாத்திரம் கேட்க மாட்டாங்க. ஒரு அஞ்சாறு முதலமைச்சர் பேசுறதுக்கப்புறம் என்ன பத்து நிமிஷம் தான் பேச விட்டாங்க, பெல் அடிச்சாங்களே. இது எத்தனையோ பேர் இன்னைக்கு அடிமைகளா இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே.